திமுக தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, மக்கள் எவ்வளோ பேர் இதை வரவேற்கிறார்கள், இப்பொழுது கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்குறாங்க. வாக்குறுதியோட தன்மையை பற்றி பேசுவோம். வாக்குறுதி ஒருத்தர் கொடுத்துருக்கிறார் நிறைவேற்றணும்னு சொல்லி ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கு போட முடியுமா? முடியவே முடியாது. ஒரு ஆஃபர், அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, அந்த ஆஃபர் நிறைவேற்றலாம் நிறைவேற்றாமல் போகலாம், இது அக்ரிமெண்ட் கிடையாது. ஆஃபர் என்பது நிறைவேற்றப்படலாம் நிறைவேற்றப்படாமல் போகலாம், யாரும் வழக்கு தொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு வாக்குறுதி என்பது ஒரு ஆஃபரை போன்றது தான், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே தெள்ள தெளிவாக கூறப்பட்டது. ஒரு கிராம சபை தீர்மானத்தை கலெக்டர் ரத்து செய்ய முடியும், ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை ஒரு ஆளுநர் செல்லாக்காசாக்க முடியும். ஆக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு சமஸ்தானங்களாக மாறி போன பிறகு நாக்கு வலிக்கவா இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லோருமே கேட்கிறார்கள். ஆனால் தேர்தல் நேரம் வந்தால் மட்டுமே எல்லோருமே ஏதோ இந்த சட்டப்பேரவைக்கு புனிதம் இருப்பதை போல, இந்த சட்டப்பேரவைக்கு என்ன புனிதம் இருக்குன்னு ஒன்றுமே புரியல. சட்டசபை நடக்காத கூத்தா? பான்பராக வைக்கிறாங்க, குட்கா வைக்கிறாங்கன்னு கொண்டு போய் காட்டினதுக்கு சட்டசபையோட மாண்பு கெட்டு போச்சுன்னு சொல்லி அவங்க மேலே நீக்கம் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு முக ஸ்டாலின் உள்ளிட்டவரை பலரை வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணாங்க. ஹைகோர்ட் கடைசியாக தள்ளுபடி பண்ணுச்சு. மக்கள் விரோத எல்லா சட்டத்திட்டங்களையும் எதிர்க்க முடியாமல் வெளிநடப்பு மட்டுமே செய்யக்கூடிய இந்த பேரவை இதோட மாண்பு கெட்டு போச்சுங்கிறதுக்காக எதுக்கு கவலைப்படணும்? என்ன மாண்பு இருக்குது? தன்னுடைய புடவையை தானே கிழித்து கொண்டு ஜெயலலிதா வெளியே வந்து என் புடவை கிழிச்சிட்டாங்க, என்னை மானபங்கப்படுத்திட்டாங்க என்று பொய் நாடகம் ஆட முடிந்த ஒரு சட்டப்பேரவை, ஓபிஎஸ் மௌன யுத்தத்தின் போனபோது 21 எம்எல்ஏக்கள் உள்ள போய் கலாட்டா செய்த ஒரு சட்டப்பேரவை, மக்களுக்கு எதிரான எல்லா சட்டத்திட்டங்களும் நிறைவேற்றப்பட்ட சட்டமன்ற பேரவை, இது இதுகளோட மாண்பு கெட்டு போச்சுன்னு கவலைப்பட பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த வாக்குறுதியின் தன்மையை பாருங்கள். வாக்குறுதிகள் முதல்ல எப்படி வருது? ஒவ்வொரு கட்சிகளுடைய சொந்த கோரிக்கை அடிப்படையில் வாக்குறுதி வரப்படுதா? கிடையவே கிடையாது. 100% இந்த கட்சிகள் வேண்டா விருப்பாக பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்பது உண்மை. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே பூரண மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்கு என்பதை அறிவித்தார்கள். எப்படி அறிவித்தார்கள்? 2015 2016 ஆகட்டும் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினோம். ஏப்ரல் மாதம் தமிழகம் முழுவதும் மண்டல டாஸ்மாக் மண்டல அலுவலகங்களை முற்றுகையிட்டோம். மே 5 2016 தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூடும் போராட்டங்களை அறிவித்தோம். எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளத்தில் உள்ள வெற்றிவேல் சிலையின் அவர்களை மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் கையுக்கால் இரண்டையும் உடைத்தார்கள். ஒரே கோரிக்கைக்கு போராடினார், டாஸ்மாக்கை மூட வேண்டும்ங்கிறதுக்காக. கையுக்கால் இரண்டையும் உடைத்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவரை எழுந்து நடக்க முடியாதவரை செய்தார்கள். இதுபோல் தமிழகம் முழுக்க பலரும் அடிபட்டார்கள், உதைப்பட்டார்கள், தலைமறைவாக திரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போது வேறு வழி இல்லாமல் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் டாஸ்மாக மூடுறோம், படிப்படியாக மூடுறோம் என்று சொன்னார்கள். அப்படி மக்கள் அவ்வாறு போராடியும் கூட அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. படிப்படியாக ஒரு பக்கம் மூடுறன்னு இன்னொரு பக்கம் படிப்படியாக உயர்த்தினதாக நடந்துச்சு. அப்போ இந்த கட்சிகளுக்கு உண்மையாகவே மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது இல்லை. பணியில் இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் உயிரிழந்தால் 1 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்படுகிறது. ஏன்? பணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர் இறந்தாலும் 1 கோடி ரூபாய் என்று அறிவிக்க வேண்டியதுதான். ஏன் போலீஸ்காரருக்கு மட்டுமே தனிச்சலுகை? நாங்கள் மீண்டும் போலீஸ் ஆட்சியைத்தான் தொடர்வோம் என்று தெளிவாக கூறுகிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கு துணிவில்லாத நபர்கள் வாக்குறுதியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். யோசித்து பாருங்கள், நடைமுறையில் ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அதை பற்றி பெருமைப்படலாம், வரவேற்பதா வேண்டாமா என்பதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் வாக்குறுதி அளித்து விட்டால் அது பற்றி உங்கள் கருத்துனால் நம்மளைக்கிட்ட மயக்க நிறுறாங்க. இதை விட ஜனநாயக மறுக்கக்கூடிய சிந்தனை உலகத்தில் எதுவுமே கிடையாது.
நான் செய்வனா செய்ய மாட்டேனாங்கிறத பற்றி பேசாத, நான் சொல்லிட்டேன்ல. அப்படி பார்த்தால் மோடி 15 லட்சம் பணம் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு, அதுக்கு வந்து கை தட்டிட்டு இருக்கோம், அது கேணத்தனமாக இல்லை. அதே போல் யார் எந்த கொள்கை அறிக்கையில் எத்தனை மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்தாலும் சரி நடைமுறைப்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை பற்றி தான் பேச வேண்டும். ஆனால் தமிழகத்தின் இழிவான இந்த தன்மானங்கெட்ட ஒரு சூழல், வாக்குறுதி கொடுத்து விட்டாலே கைத்தட்டுவதும் வரவேற்பு கொடுப்பதுமான மோசமான ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே மக்களிடத்தில் தன்மானமற்ற இந்த இழிவான நிலையை சுட்டிக்காட்டி போராட்டக் களமே காவி கார்ப்பரேட் ஃபாசிஸ்டை வீழ்த்தும் என்பதை பற்றி பேசுவதற்கு லாய்க்கில்லாத நபர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படியாவது தேர்தல் பாதையிலே இந்த மக்களை மீண்டும் நுழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தேர்தல் மூலமாக தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படும் என்று யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. காசு கொடுத்தால் ஓட்டு போடலாம், மூட நம்பிக்கையின் வழியாக ஓட்டு போடலாம், பழக்க வழக்கத்தின் காரணமாக ஓட்டு போடலாம் என்பதை தாண்டி மிகவும் சொற்பமான சில பேர், சொல்லப்போனால் சமூகத்துக்கு கேடாக இருக்கக்கூடிய சில பேர், அதாவது ஓட்டு போட்டால் ஒட்டு மொத்தமாக மாறிடும் என்று நினைக்கக்கூடிய சில பேர், இப்படிப்பட்ட வகையினங்கள் தான் மொத்தமாக இருக்குது தேர்தலில் ஓட்டு போடுறவங்க. ஆனால் தேர்தலில் ஓட்டு போட்டால் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று இரண்டு பேர் தான் சொல்கிறார்கள். இப்போ ஒன்று தேர்தல் ஆணையம், ரெண்டாவது தேர்தலில் ஓட்டு போடலன்னா ஃபாசிஸ்ட் ஆட்சிக்கு வந்துடுவான்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ தேர்தலில் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கின்ற மக்களை தேர்தலின் மீது நம்பிக்கை இழப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அரசு கட்டமைப்பின் மீதே நம்பிக்கை இழக்கின்ற மக்களை மீண்டும் இந்த அரசு கட்டமைப்பின் மீது நம்பிக்கை கொள் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்கின்ற இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த வர்க்கத்துக்கானவர்கள் என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும்.